அதில் புகை தான் வந்தது. கடைசியில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏரியும் இல்லை, ஒரு குப்பையும் இல்லை, ஃபுல்லாக ஒரு பெரிய பொட்டல் காடு இருக்குது. அதனால் வந்து இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. பவர் பேங்க் வேறு வீட்டில் யூஸ் பண்ணிட்டோம் பரவேசி. ஸோ அதனால் வந்து இன்னோட நம்ம இந்த கடையை க்ளோஸ். டேஸ்ட்டாக இருக்கானா ரொம்ப புளிப்பு நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து இதில் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். அந்த மிளகா பொடி சொல்லுவோம், மிளகா பொடி உலகத்திலே புளி புளிக்குதுன்னு கண்டுபிடிச்சது எங்களால் தான், இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டுருக்கேன். நல்லா அமைச்சா இருக்குது, வேற லெவல் டேஸ்ட்டு. எங்கே வந்துருக்கோம் இன்றைக்கி? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருமந்தை அப்படின்னு ஒரு கிராமம். இது டீடெயில்ஸ்க்கு அடுத்து அந்த பெரிய பைபாஸ் ஒன்று போட்டுட்ருக்காங்க இல்லையா, அவுட்டர் ரிங் ரோடு. அந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கு கீழே வந்து உள்ள ஒரு ஏரியா. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரீன். இது புளியங்காய் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா நிறையா புளியங்காய் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ நல்லா இல்லை, தெரிதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் க்ளோஸ் அப் எடுத்து காமிக்கிறேன். ஓகே நல்லா இருக்கு. இப்போ புளியை கையில் வச்சுக்கிட்டலாம் வேகமாக. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நெருஞ்சிக்கோட்டை. நான் உங்கள் யுவி பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, எங்கே மச்சா எங்கே வந்திருக்கோம்மா இன்றைக்கி? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருமந்தை அப்படின்னு ஒரு கிராமம். இது டீடெயில்ஸ்க்கு அடுத்து அந்த பெரிய பைபாஸ் ஒன்று போட்டுட்ருக்காங்க இல்லையா, அவுட்டர் ரிங் ரோடு. அந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கு கீழே வந்து உள்ள ஒரு ஏரியா. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரீனியான, ரொம்ப அழகான, கண்ணுக்கு குளிர்ச்சியான நிறைய இடங்கள் இருக்குது. இது வரைக்குமே நம்ம வந்து என்ன ஷாப்பிங் மால், தியேட்டர், அந்த மாதிரியான இடத்துக்குலாம் போயிருப்போம். அப்புறம் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் பப்பு பார் அப்படிலாம் போயிட்டு என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் இப்போது இது ரொம்பவே அழகான ஒரு இடம். ரொம்ப பக்கத்தில் வந்து பெரிய ஹைவே இருக்குது. அந்த ஹைவே பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிராம், ஒரு வில்லேஜ் இருக்குது. இதை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து தென்னை மரம், அதுக்கப்புறம் நிறைய ஆலமரம், வேப்ப மரம், இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்ணலாம். அது மாதிரியான ஒரு இடம் இந்த இடத்த. இன்னொன்று நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்களே உண்டு என்ட்ரி ஆகிருக்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் நாங்கள் நிறைய விஷயங்கள் இதை பற்றி கற்றுக்கிட்டு ஃபர்தர் வீடியோஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக இன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்ட்னா எப்பயுமே நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து வெளியே போயிடும். ஒன்று லோக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை லாங்காக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் டூ டேஸ் சாட்டர்டேஸ் வந்து பார்த்தீங்களா, இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் வந்து நாங்கள் வெளியே போயிடும் பைக் எடுத்து. ஏதோ ஒரு லொக்கேஷன் சடனாக பிக் பண்ணுவோம், போவோம், கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நாங்கள் இந்த சைட் வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இது பழையக்கடல் கூட இந்த ரூட் ஜாயின் ஆகுதுங்க. ஸோ ஃபிஷிங் போகிறவங்க கூட இங்கே இந்த ரூட்டில் போகலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது இந்த இடம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரெடில்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடு வந்து பாருங்கள். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெடில்ஸ் டோல்கேட் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, யாரா கம்பெனி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது பக்கத்தில் ஒரு ஹைவேஸ் போகுது, அது வழியாக வந்து அந்த ரூட் வரலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்தராக வீடியோஸ் போடுறேன். ஓகே காய்ஸ், அடுத்தது வர்ற வழியில் வந்துட்டு ஒருத்தர் வந்து நீர்மோர் வித்துட்டு இருந்தார், வேறு லெவல் டேஸ்ட்டு கிடச்சதுன்னா அதையும் கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த கிளைமேட்டுக்கு வந்து நீர்மோர்லாம் குடிக்கிறது வந்து அப்படியே பெரிய வரம். ஸோ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு லிட்டர் மோர் நான் ஒரு ஆளே தான் குடிச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட். ஸோ வந்து இன்னும் நிறைய குடிக்கிற போல தான் இருக்குது. ஸோ இதையுமே ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் வந்து பெரிய பெரிய கூல்ட்ரிங்க்ஸ்க்கில் நீங்கள் வந்து பணம் போகிறதுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் வாங்கி குடிச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மெசேஜையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், வேல் திஸ். ஓகே காய்ஸ், பார்ப்போம், பாய். இப்போ வர வழியில் பார்த்தோம், நல்லா பச்சை பசேன் இருந்துச்சு. ஓகே, வந்துட்டு இருக்கிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏறிக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஆனால் இது என்னன்னு தெரியல, உள்ள தண்ணி இருக்கா இல்லை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் தெரியல. ஆனால் பார்க்கறது கொஞ்சம் கண்குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதனால் வந்துட்டு வண்டியை ரோட்லேயே பாட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபாலோவர்ஸ் ஆ இவ்வளோ மேடாக இருக்குங்க. Wow.
நிறைய திருப்பிக்க கண்ணுக்கு குளிச்சா பார்க்கணும்னு வந்தோம். உங்களுக்கு வந்து காதில் போக தான் வந்தது. கடைசியில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏரியும் இல்லை, ஒரு குப்பையும் இல்லை, ஃபுல்லாக ஒரு பெரிய பொட்டல் காடு இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சீமகரவள மரம், அதுக்கப்புறம் முள்ளு மரம் நிறையா இருக்குது, பனை மரங்கள் கொஞ்சம் பனங்கன்று சின்ன சின்னதாக வளர்ந்துருக்கு. அவ்வளோதான், மற்றபடி உள்ளே ஏரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ஏரி இருக்கிறதுக்குண்டான அறிகுறியே இல்லை. பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய பள்ளம் இருக்குங்க. தண்ணினி வந்தால் தண்ணி தேங்கி நிற்கும், மழை வந்தால் தண்ணி தேங்கி நிற்கும் போல இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இங்கே இல்லை. ஸோ வாங்கின மொக்கையோடு வந்து நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். அதுக்கு அடுத்து வேறு ஏதாவது நல்ல இடம் இருந்ததுன்னா பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து நம்ம ஏரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டோம். ஸோ அதனால் வர்ற வழியில் வந்துட்டு இங்கே சூப்பரான ஒரு புளிய மரம் ஒன்று பார்த்தோம். சின்ன வயசில் நிறைய பேர் நம்ம அனுபவிச்சிருப்போம், கொஞ்சம் ஊர் சைடில் இருக்கிறவங்க புளிய மரம் ஏறி புளியங்காய் பறிச்சு சாப்பிட்ருப்போம், இல்லை கீழேருந்து கல் விட்டு அடிச்சு சாப்பிட்ருப்போம். இங்கே ஒன்றாகிற மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கை கேட்டுற தூரத்துலேயே வந்து புளியங்காய் தோங்குது. ஸோ இப்போ நம்ம பறித்து சாப்பிட போகிறோம். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கை கேட்டு நான் கீழே நிற்கிறேன், எதுவும் போட்டு கூட நிற்கலை. இது பாருங்கள், இவ்வளோ கிட்ட தான் இருக்குது, அங்க போற நொங்கு மரம் இருக்குடா. புளிய மரத்துல இருக்கு, புளிய மரம்னா பிரச்சனை இல்ல, நொங்கு மரத்துலாம் ஏறணும் அப்படின்னா மரத்துலேயே கட்டி போட்டு அடிச்சிருவானுங்க. ஸோ வந்து இப்போ அங்கே போக முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிட்டே இருக்கு மச்சான், செம்ம பெருசு மச்சான். அது இதெல்லாம் ரொம்ப கிட்டே இருக்குது. ஜஸ்ட்டு வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு பாட்டி ஏறி பறிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்தளவு ரொம்ப கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு புளியங்காய் நான் சாப்பிட்றது ரொம்ப ரேர். ஏன்னா இப்போலாம் வந்து கடையில் கிடைக்கிற புளியில் கூட அவ்வளோ டேஸ்ட் இல்லை. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏய் ரொம்ப கை இழுத்து போதுரா. கைஸ் ஆஃப்டர் ஹார்ட் ஒர்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில் வந்து வி மேனேஜ் டு கெட் திஸ். ஸோ வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இது எதுக்குமே உதவாது, பட் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல புளி அதை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் முன்னாடி உடச்சிக்க முடியாது. கொட்டை எடுத்த புளி, கொட்டை எடுத்த புளி கடையில் மட்டும்தான் கிடைக்கும். இது கொட்டை எடுக்காத புளி ஆக்சுவலாக, கொஞ்சம் ரொம்ப காயாக இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். நல்ல புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும். இதை நல்ல ஒரு சோதனை மிருகத்துக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். மச்சா சாப்பிட்டு போய் என்ன பார்த்தாலே உனக்கு பா செம்மையாக இருங்க புளி. உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கானே, ரொம்ப புளிப்பு நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து இதில் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். அந்த மிளகா பொடி சொல்லுவோம், மிளகா பொடி உலகத்துலேயே புளி புளிக்குதுன்னு கண்டுபிடிச்சது எங்கால் தான், இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காப்புல. நல்லா அமைச்சா இருக்குது, வேற லெவல் டேஸ்ட்டு, பயங்கரமாக இருக்குது. அதுவும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கிடைக்கிற புளி வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்னும் டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையாக, ரொம்ப சூப்பராக இருக்குது புளி. ஆனால் இதுக்கு மேலே நாங்கள் திட போகிறதில்ல, கிளம்பிடுவோம். அதுதான் நல்லது, ஆனால் நல்லா இருக்கு, சீரியஸாகவே சூப்பராக இருக்கு. காய்ஸ் நான் உங்களுக்கு கிட்ட காட்டுற பாருங்க, தெரிதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் க்ளோஸ் அப் எடுத்து காமிக்கிறேன். ஓகே நல்லா இருக்கு. இப்போ புளியை கையில் வச்சுக்கிட்டலாம் வேகமாக பேச முடியாது. ஸோ வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபர்தராக பேசுவோம். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அடுத்த இடத்த பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு, விவசாய நிலம். சென்னையில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எந்த சிட்டிலையுமே வந்து இவ்வளோ ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியாத நிலம் இது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அப்படியே ஒரு ஜனங்க வசிச்சிட்டு இருக்கிற ஊருக்குள்ளேயே வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த லேண்ட் வச்சுருக்காங்க. ஸோ விவசாயம் பண்ணுவாங்க போல இருக்குது. நம்ம வந்து அர்லி மார்னிங்லாம் வந்தோம் அப்படின்னா விவசாயம் பண்ணுறது, விதை போடுறது, நாற்று நடுறது இதெல்லாம் கூட நம்ம ஷூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ மொட்டை வெயிலில் வந்திருக்கோம் அப்படின்றதுனால இப்போ எல்லாருமே வந்துட்டு வீட்டில் இருப்பாங்க. ஸோ இப்போ பார்க்க முடியல, ஆனால் இந்த இடம் பார்த்தோன்னே எனக்கு வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணி உங்ககிட்ட காட்டணும். இது அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து ஒரு க்ரீனியான ரொம்ப கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ்லாம் இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரியான இடங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வந்து இந்த இடம் இன்னுமே ப்ராமிசிங்காக இருக்கும் தோணுது. நாங்கள் இன்னும் ஃபர்தராக போகிறோம், ஃபர்தராக போயிட்டு மேற்கொண்டு வேறு இடங்களையும் நாங்கள் பார்த்துட்டு உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் காலில் சுற்றிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்தை கவனிக்கல, சைக்கிளில் காற்றுல எர்ணாகுளத்தில் வாத்து இல்லை, ஃபோனில் சார்ஜும் இல்லை.
ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. பவர் பேங்க் வேறு வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க பரவேசி. ஸோ அதனால் வந்து இன்னோட நம்ம இந்த கடையை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதோட வீட்டில் போயிட்டு மீன் குழம்பு கறிக்குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிட்டு சாயங்காலமாக வந்து வேறு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல முடிஞ்சால் ஒரு வீலாக போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் நெருஞ்சி கோட்டைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலோ இல்லை வந்து உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரியான நல்ல இடங்கள் இருந்தாலோ எங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இல்லை ஈவன் நீங்கள் எங்களுக்கு வந்து மெயில் அடி நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நேரத்தில் கண்டிப்பாக வந்து மெயில் மெயிலெலாம் வேண்டாம், நீங்கள் நார்மலாக கமெண்ட்ஸ் கூட சொல்லுங்கள். இல்லை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எங்களை இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஏரியாலேயே வந்துட்டு உங்கள் ஏரியாவில் இருக்க சிறப்பான விஷயங்களை பற்றி, இந்த மாதிரியான அழகான விஷயங்களை பற்றி நாங்கள் ஒரு விழா போடுவோம். இது வரைக்கும் இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது நல்லா எனக்கு தெரியல, பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், ஃபோனுக்கும் சார்ஜ் போடுறோம். குட் பை, தேங்க்யூ.